பஞ்ச பாண்டவர்கள் இருக்காங்க, யார் அவங்க? பஞ்ச பாண்டவர்கள் யாரு? தருமன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன், அஞ்சு பேரும் பஞ்ச பாண்டவர்கள். அவனுக்கு எதிரான பங்காளிங்க பேர் என்ன? கௌரவர்கள். அவங்க ரெண்டு பேருமே வந்து துரோணாச்சாரியரும் கிருபாச்சாரியாரும் பீஷ்மாச்சாரியாரும் ரெண்டு பேருக்குமே ட்ரைனிங் கொடுத்த டீச்சர்ஸ். இவங்க எல்லாம் ட்ரைனிங் பண்ணிட்டாங்க, இவங்களெல்லாம் நம்ம போருக்கு அனுப்பலாம் அப்படின்ட்டு இந்த உலகத்துக்கு டிக்ளரேஷன் பண்றதுக்காக அரங்கேற்றம் நடக்குது. இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் போட்டிருக்காங்க. அவன் வந்து வில் வித்தை வேல் வித்தை எல்லாத்தையும் காட்டுறான். காட்டிக்கிட்டே இருக்கும் பொழுது திடீர்னு வெளியிலிருந்து ஒரு இளைஞன் உள்ள நுழைஞ்சான். அவனுக்கு பேரு கர்ணன். உள்ள நுழைஞ்சான். உள்ள நுழைஞ்சு என்ன சொன்னா, எனக்கும் அந்த வித்தைகள் தெரியும், நானும் என் வித்தையை காட்டி இந்த மக்கள் மத்தியிலே என்னுடைய பேரை நிலைநாட்ட செய்ய வேண்டும், நானும் வீரன் டிக்ளேர் பண்ணுங்க, நான் வரேங்கிறான். துரோணாச்சாரியார் பார்த்தார். அவனை பார்த்த உடனே முடிவு பண்ணார், இவனை உள்ள விட்டோம்னா பஞ்ச பாண்டவர்கள் அர்ஜுனன் காலி, அதனால இவனை உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கிறாரு. நீ யார்? நல்ல கவனமா கேளுங்க. கதை என்பது வெறும் கதை அல்ல, இது ஏதோ சினிமா கிடையாது. நம் வாழ்க்கையை ஒவ்வொரு கட்டத்தில் நகர்த்துவதற்காக, நாம் நின்று நிதானித்துக் கொள்வதற்காக நமக்கு முன்னால் முன்னோர்கள் வைத்து சென்ற காட்சிகள், இந்த மனிதர்களுடைய அந்த போர்ட்ரேட் எல்லாம், இந்த மனிதர்களுடைய அந்த பாத்திர படைப்பெல்லாம் சாதாரணமானது இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் நாம் அப்ளிகேஷன் பண்ணிக்கிறதுக்கான ஒரு சூழல் பாருங்க. அவன் வரான், அவன் சொன்னான், நான் வீரன், என்னுடைய வில்லாற்றலை நான் காட்ட வேண்டும் சொல்லிக்கிட்டு அடிச்சான் பாருங்க, அந்த கிளி கீழே விழுந்துருச்சு. அத்தனை பேரை வச்சா விழாத கிளி ஒரே ஒரு அடியில் விழுந்துருச்சு. விழுந்த உடனே துரோணாச்சாரியார் அலர்ட் ஆயிட்டாரு. கேட்டார் கிருபாச்சாரியார் கிட்ட, சொல்லார் பையன் சரி கிடையாது, வெளியில அனுப்பணும், என்ன செய்யலாம்? துரோணாச்சாரியார் ஆரம்பிச்சார், நீ யார்? என் பெயர் கர்ணன். உன் தாய் தெரியாது, தகப்பன் தெரியாது, குலம் தெரியாது, நாடு தெரியாது. யார் உன்னை வளர்த்தார்கள்? ஒரு சூதன் என்னை வளர்த்தான், ஒரு தேரோட்டி என்னை வளர்த்தான். தேரோட்டி வளர்த்த பிள்ளைக்கெல்லாம் மேடையில் இடம் கிடையாது. தாய் தகப்பன் நாட்டினுடைய பெயர் தெரிய வேண்டும், ஐடென்டி கார்டு இல்லை, உங்ககிட்ட பாஸ்போர்ட் கிடையாது, கோ அவுட், கெட் அவுட்ன்ட்டான். அவன் வெளியில வர்றதுக்கு முடியாம நின்னு, இல்லை நான் போரிடுவேன் சொல்லிட்டு நிக்கிறாங்க. பஞ்ச பாண்டவர்கள் பேசுறாங்க. நீங்க வியாசர் படிச்சு பாருங்க, பிரமாதமா எழுதியிருப்பார் வியாசர். நின்று கத்துறாங்க, தர்ம வெள்ள போ வெள்ள போ வெள்ள போன்றான். அர்ஜுனன் கத்துறான் வெளியில போ, பீமன் கத்துறான், எல்லாரும் கத்துறாங்க. துரியோதனன் மட்டும் பார்த்துட்டு இருக்கான் என்ன நடக்குதுன்னு. இளைஞர்களே கவனமா கேளுங்க. பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது பாருங்க, நமக்கு அவமானத்திற்கான சூழல் வரும், நம்மளை அவமானப்படுத்துவாங்க. அவ்வளவு சீக்கிரமாக அவமானப்படாமல் எல்லாம் வாழ்க்கையில் ஜெயிப்பு கிடைக்காது, அவமானங்கள் வரும். இளைஞர்களை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். பெரியவர்கள் யாரேனும் உங்களிடத்தில் வந்து உங்களுக்கான அவமானத்தை மறந்து விடுங்கள், நீங்கள் வந்து மறுபடியும் இவர்களோடு கலந்து விடுங்கள் என்று சொன்னால் ஒரு காலமும் அதை செய்யாதீர்கள். ஒரு காலமும் உங்களுடைய அவமானத்தை மறக்காதீர்கள். முடிந்தால் மன்னித்து விடுங்கள், அது கூட செய்ய வேண்டாம் என்பேன் நான். நினைத்து பார்த்தால் அவமானத்தை எவன் ஒருவன் மறந்து விடுகிறானோ மறுபடியும் அதே அவமானத்தை சந்திப்பான். மறக்க கூடாது, மனசுல வச்சுக்கணும். அவன் கர்ணன் தன்னுடைய அவமானத்தை இப்படி கவனிக்கிறாங்க. இவ்வளவு பேர் சேர்ந்து என்னை அவமானம் செய்கிறார்கள், இதை நின்று நின்று நிதானிச்சு பார்க்கிறான். ஆடியன்ஸ்லாம் உங்களை மாதிரி எல்லாம் அவனையே பார்த்துட்டு இருக்கு, ஒரு சத்தம் இல்லை. செகண்ட் ஃப்ளோர்ல பல்கனி வச்சிருக்காங்க, அதுலேருந்து ஒருத்தன் எழுந்திருச்சு கத்துறான், டேய் சூதபுத்ரா வெள்ளப்படா வெள்ளப்படா, உன்னை யாரா உள்ள கூப்பிட்டது வெள்ளப்பட. அவன் குரல் மட்டும் கேட்குது. இவன் கர்ணன் என்ன பண்ணா, தன்னுடைய கேமராவை இவங்களை எல்லாரையும் பார்த்தான். சரி இவனுங்கெல்லாம் பயந்து போய் என்ன வெளில போக சொல்கிறானுங்க, டக்குன்னு கேமராவை ஜூம் பண்ணி அவனை பார்த்தான். நீ யாரா என்ன வெளில போக சொல்கிறதுக்கு, உனக்கு என்ன, உனக்கு எனக்கு என்ன, யார் நீ அப்படின்னு பார்த்தா அவன் சல்லியன், அவன் துரியோதனனுடைய மாமன். அவனை பார்த்தான், பார்த்து மைண்டில் அப்படியே அந்த ஃபோட்டோகிராஃபிக்கல் மெமரி அப்படியே தூக்கி உள்ளே வச்சுட்டான். இங்கே பாருங்க, காட்சி மாறுகிறது, காலம் மாறுகிறது, எல்லாம் அரசனானான், எல்லாம் முடிந்தது, குருஷேத்திர போர் நடக்குது. குருஷேத்திர போரில் எல்லாரும் சேர்ந்து கர்ணன் அவமானப்படுத்துகிறாங்க. அவனை வந்து ஒரு தேரில் நின்று பின்னாலும் அனுப்புகிறாங்க. அவன் போரிட மாட்டேன்னு சொல்லிட்டு டென்ட்ல அமைதியாக உட்காந்துருக்கான், போரிடலை அவன், மானத்திற்கு செத்து உட்காந்துருக்கான். அவ்வளவு அவமானம் உட்காந்துருக்காங்க. குழந்தைகளே இளைஞர்களே நான் சொல்லுகிறேன், வாழ்க்கை உங்களை அவமானப்படுத்துகின்ற பொழுதும் அந்த அவமானத்திலிருந்து உங்களை நீங்களே மீட்டெடுத்துக் கொள்வதற்காக வாழ்க்கை மறுபடியும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை தரும். அந்த வாய்ப்பை எவன் ஒருவன் விழிப்புணர்வோடு இருக்கிறானோ
அவன் பயன்படுத்திக் கொள்வான். எவன் ஒருவன் மந்த புத்தியோடு புளிமுட்டையாக உட்கார்ந்திருப்பானோ அவனை கடந்து வாழ்க்கை மிதித்து சென்றுவிடும். கர்ணன் என்கின்ற காட்சி, நான் அந்த பாத்திரத்தை உங்களுக்கு சொல்லுவதற்கான காரணம், அவ்வளவு அவமானங்களையும் அவன் வாழ்க்கையில் துரைத்து எரிவதற்கான ஒரு வாய்ப்பு இயற்கை அவனுக்கு தந்தது. என்ன வாய்ப்பு தெரியுமா? பாருங்க, குருஷேத்திர போர் நடக்குதுங்க, ஆறாம் நாள் முடியுது. டென்ட்ல உட்கார்ந்துருக்கான் கர்ணன், துரியோதனன் என்ட்ரி ஆகிறான் உள்ள. காலை ஒரு 4 மணி இருக்கும், உள்ள வரான். கர்ணா வா துரியோதனா, பீஷ்மர் படுத்து விட்டார் தெரியும், துரோணர் இறந்தார் தெரியும், கிருபாச்சாரியார் இல்லை தெரியும், அடுத்த தளபதி யார் என்று தெரியாமல் படை தள்ளாடுகிறது. கர்ணா நீதான் அடுத்த தளபதி, வா, நீ உன்னுடைய பட்டயங்களை போட்டுக்கொள். யார் ஒருவர் 10வது ஆளாக உன்னை திருப்பி பின்னால் நிறுத்தினார்களோ அவர்களெல்லாம் வெட்கப்படும்படியாக கௌரவ படையை முன்னால் நின்று நடத்து கர்ணா, வா என்று அழைக்கிறான் துரியோதனன். நான் இங்க நிறுத்துறேன், இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்தா நம்ம என்ன செய்வோம்? உடனே ஓகேன்னு சொல்லிட்டு போய் நிக்க மாட்டோம், உடனே அந்த பதவியை ஏத்துக்க மாட்டோம். கர்ணன் சொன்னான், இல்லை துரியோதனா, நான் வரமாட்டேன். ஏன் வரமாட்டேன்? என்ன பிரச்சனை உனக்கு? எனக்கு ஒரு வழக்கு இருக்கு, நீ முடிந்தால் அந்த நிபந்தனையை சரி செய்தால் நான் போராடுகிறேன். என்ன நிபந்தனை? அவன் சொன்ன நிபந்தனையை நீங்கள் மனதில் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அவன் என்ன சொன்னான் தெரியுமா? அங்க போறான், ரீவைண்ட் பண்ணி போறான், என்றைக்கு நான் அரங்கேற்றத்திற்காக வந்த பொழுது நான் யார் என்று கூட தெரியாமல், என்னுடைய பிறப்பு என்னுடைய வாழ்க்கையினால் நான் நொந்து போயிருப்பதை கூட அறியாமல், எவன் ஒருவன் தேரோட்டி பயல் என்று என்னை கேலி செய்தானோ, மனசுல எல்லாம் நினைச்சுக்கிட்டு இந்த வார்த்தையை மட்டும் துரியோதன் கிட்ட சொன்னான், அந்த சல்லியன் எனக்கு தேரோட்டியாக வந்தால் நான் தளபதி பொறுப்பை எடுக்கிறேன், முடிந்தால் அவனை போய் அழிச்சுட்டுவான்னா. இங்க இந்த குழந்தைகளுக்கெல்லாம் இப்ப சிலபஸ் மாறுது. நமக்கு யார் தெரியுமா சிலபஸ்? இப்போ துரியோதனை. துரியோதன் சொன்ன அவ்வளவுதானே, ரெடியாரு, இதோ வந்து டென்ட் போறான். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, துரியோதனன் போய் சல்லியனை கன்வின்ஸ் பண்ணணும். போனான், போய் சல்லியனுடைய ரூமுக்கு போனான். சல்லியன் இருந்தான், வா துரியோதனா, மாமா போற ஆரம்பித்து விட்டது மாமா, தெரியும் தளபதி யார் என்று. நான் தானே துரியோதனா, நான் பொறுப்பெடுத்துக் கொள்கிறேன் அப்படின்னா. நீ இல்ல மாமா, வேற கர்ணன். கர்ணனா? அந்த சூதபுத்திரனா? அந்த தேரோட்டி பயலா? அவனையா நீ வந்து தளபதி? அவன் ஏத்துக்க மாட்டேங்கிறான் மாமா. என்னமாம் அவனுக்கு? ரெண்டடி பின்னால போய் சொன்னா, நீ தேரோட்டியா வந்தாதான் அவன் வந்து தளபதியா வருவானாமா. துரியோதனா மரியாதையா வெளில போயிரு, கொலை பண்ணிடுவோம் உன்னை. என்ன நினைச்சுக்கிட்டு என்ன தேரோட்டின்னு கூப்பிடுற? அந்த பயலுக்கு நான் தேரோட்டியா? அவனே ஒரு தேரோட்டி பய, அவனுக்கு நான் தேரோட்டியான்னு கெட்ட வார்த்தையில திட்டுறான். துரியோதன் எப்படி கன்வின்ஸ் பண்ணாம பாருங்க. துரியோதன் சொன்னா, மாமா என்ன மாமா இங்க போய் புரியாம பேசுற, அங்க பாரு சங்கு ஊத்திட்டாங்க, ஒரு படம் வருது. என்ன படம் வருது? அர்ஜுனன் தான் வரான். அர்ஜுனனுக்கு யார் மாமா சரியான வீரன்? அர்ஜுனன் யாரை மாமா கொல்ல வேண்டும்? கர்ணனை தான் போடுவான் இன்னைக்கு. பாரு கர்ணனை அவன் கொலை செய்வான் இன்றைக்கு பார். சரி அதை விடு, கர்ணனுக்கு யார் மாமா அர்ஜுனனுக்கு யார் மாமா தேரோட்டி? கிருஷ்ண. சரி, அர்ஜுனனுக்கு கர்ணனுக்கு சரியா போச்சு. இப்போ கிருஷ்ணன், இப்போ நீ சொல்லு மாமா, கிருஷ்ணன் பெரியவனா அர்ஜுனன் பெரியவனா? கிருஷ்ணன் தான் பெரியவன். அதானே மாமா நானும் சொல்றேன், வா மாமா அப்படின்னா. சரின்னு வந்துட்டாங்க சல்லிய. கிருஷ்ணனுக்கு தன்னை இணையாக வைத்தவுடன் சரி என்று சொல்லி கர்ணனுக்கு சல்லியன் தேரோட்டினான் என்று வரலாறு சொல்லுகிறது. நான் சொல்லுகிறேன் பெருமக்களே, எந்த நிலையில் யாரிடத்தில் எப்படி பேச வேண்டுமோ அந்த இடத்திலே அப்படி நின்று பேசக்கூடியவர்கள், சிந்தனையை சரியாக ஆக்ஞையில் வைத்துக் கொண்டிருக்கின்றவர்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கிறார்கள். யார் ஒருவர் அந்த வினாடியை தவற விடுகிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் தோற்கிறார்கள் என்று இந்த புராணம் நமக்கு சொல்லித் தருகிறது.